ப்ராக்டிக்கலாக தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்களுக்கு எந்த இடத்துல பாவம் எப்படி வேணும் என்ன மாதிரி வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நடிக்கணும்னு ஆசையிலே யாரோ ரெக்கமெண்டேஷனில் வந்துடுவான். அங்கே வந்துட்டு ஒரு ஷாக் கொடுக்கணும் சார் இப்படி ஆகிப்போச்சு அப்படிமா. ஏய் என்ன அது சும்மா ஒரு சின்ன ஷாக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு வர ஆக்ஷன் அப்படிமா. ஐயோ இப்படியெல்லாம் வேணே சும்மா சாதாரணமாக அப்படி ஒரு சின்ன ஷாக்கு அப்படின்னு எப்படி பார்த்தாலும் அவனுக்கு கை இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம் கேமரா மேலே வைங்க அவரை டபான் எந்திரி சொல் அப்படின்னு அவர் டப்புன்னு எந்திரிப்பார் கட். உடனே இப்படி கேமரா இப்படி வை அவர் டடான்னு இப்படி முன்னால் வர சொல்லு டப்புன்னு முன்னால் வர கட் கட் டாம் 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 மியூசிக் போட்டுருவோம் பார்த்து பிரம்மாண்டமாக நடிச்ச மாதிரி இருக்கும். இப்படி நடிகனுக்காக நம்ம மூலையை பிரயோகப்படுத்த வேண்டியது. அப்புறம் சில பேர்த்துக்கு சில இது கொடுப்போம் நல்லா நடிகன்னு சொல்லி சொன்னோம்னா ஏதாவது நல்லா பேசிகிட்டே இருக்கணும். இல்லை இல்லை நேற்று காலையில் கூட நான் போயிருந்தேன் நேற்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எதையோ ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதோ பேசுனீங்க சார் கேஷுவலாக அப்படி டக்கு நிறுத்திட்டு ஒன்றை பாருங்க அப்படின்னா இல்லை இல்லை நேற்று காலையில் கூட அப்படின்னு திரும்புவார். ஏ உங்கள் யாராவது கூப்பிட்டாங்களா கேஷுவலாக திரும்பணும் இப்படி பாரியா அப்படின்னா நேற்று காலையில் கூட அப்படின்ட்டு மறுபடியும் இப்படி தான் வருவான். ஸோ கேஷுவலாக நேற்று காலையில் கூட பார்த்தேங்க ஆனால் பார்த்தப்போ அப்படி ரியாக்ஷன் கூடியானா வராது. இப்போ என்ன பண்ணுறது இப்போ எனக்கு வேறு டைம் மீட் ஓடிட்டே இருக்குமே மற்றவங்களாம் வெயிட்டிங் இருப்பாங்களே சரி ஒன்றும் பண்ணாத ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷத்தை இப்படி கையில் வச்சுக்கோ அப்படின்னு என்னென்ன இப்படி திரும்பி பார்த்து அப்படி நிறுத்து அதுக்கப்புறம் அப்படி ஒரு தடவை பாருங்க அதே மாதிரி புஸ்தகத்தை இது பண்ணிட்டுருந்தேன் இப்படி பார்த்து போனாமல் புஸ்தகத்தை டக்குன்னு நிறுத்திட்டு உடனே டக்குன்னு மெல்ல பார்த்தேன் இங்கே டம்னு ஒரு ரியாக்ஷன். ஸோ ஆக்ஷனில் வந்து அவனுக்கு இவனுக்கு எது வரலையோ அதை ஆக்ஷனை நாங்கள் திங்க் பண்ணி அவங்ககிட்ட எடுக்கணும். ஸோ இப்படி நடிகன்னு சொல்லி சில பேர் வந்து எங்களை போட்டுட்டு தாளிப்பாங்க. அந்த மாதிரி நடிகிட்டு நிறைய பேர் ஸோ இதில் வந்து வச்சதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொட்டேஷன் கொட்டேஷனாக அவர் சொல்லியிருக்காரு. அந்த கொட்டேஷன்லாம் ஒவ்வொன்றும் படிக்க ஆரம்பிச்சோன்னு ரொம்ப போயிட்டே இருக்காது. நீங்கள் புஸ்தகம் வாங்கி படிக்கிறது தான் பெட்டரு. ஏன்னா அவ்வளோ இடம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை அவ்வளோ நல்லா இருக்குதுங்கிறதுனால நிறைய கொட்டேஷன் வச்சுருக்கேன். அப்புறம் பதிப்புரை ஆசிரியருக்கு அவர் சொன்னோன்னே எனக்கு பகிர்ந்தது என்னென்னா போகும்போது கண்டிப்பாக ஒரு புக்கு வாங்கிட்டு போங்க அப்படின்றாரு. நான் உடனே எடுத்து ரேட்டு தான் பார்த்தேன் என்ன 400 அப்படி எங்கள் அப்பா எத்தனை பேர் 450 வந்தாங்க இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு அந்த சீட்டில் உட்காந்துருக்க ஆளுகள் ஓட்டு போட்ட ஆளுக அதனால் ஓட்டு போட்டு சீட்டில் உட்காந்து வந்தால் தான் உடனே 450 டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும். ஒரு 2000 ஈஸியாக எடுத்து வீச முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க தவணை முறையில் வாங்கிக்கோங்க யாருக்கிட்ட எவ்வளோ இருக்கோ. ஏன்னா புஸ்தகம் போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமாக ஒழிய இதனுடைய பயன்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க பாக்கெட் அனுசரித்து விலையை சொன்னேன் திடீர்னு நீங்கள் முதலே சொல்லியிருந்தா கூட அவங்க வந்திருப்பாங்க. திடீர்னு வந்த இடத்துல உடனே ஒரு கையில் ஒரு புஸ்தகத்தோடு வெளியே போங்கன்னா எத்தனை பேருக்கு சாத்தியமாக இருக்குது. அதுதான் சொல்ல தவணை முறையில் வாங்கிக்கோன்னு அதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அது வருது வரலங்கிறது அப்புறம் ஆமாம் இல்லை இல்லை அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அதனால் அது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நடிகன் அப்படிங்கிறதுக்கு வந்து அது போய் ரீச் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து இந்த எழுதுறது பேசுறது இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது பேசுனா அது சினிமாவில் ஏதாவது பெஸ்ட்டாக உடனே ரொம்ப பெரிய தப்பாகிடுது. அதே எப்படி அதை அப்படி சொல்லலாம் அதே எப்படி இப்படி சொல்லலாம் அதே எப்படி சொல்லலான்ட்டு. இப்போ நான் வந்து சர்க்காரை பற்றி கதையில் வந்து ஒரு சின்ன விவாதம் வந்தது இல்லை இல்லை கடைசி வரைக்கும் நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்படி தான். அப்புறம் அவரே சமரசமாகி வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லி பேர் போட்டுறோம்னு சொல்லி சரியாக போச்சு. அடுத்து ஒரு பிரச்சனை நீ எப்படி அந்த இலவசம் கொண்டு வந்த அதை எப்படி கொண்டு வந்த இதை எப்படி கொண்டு வந்த அப்படின்னு ஒன்று நேராக எங்கிட்ட வந்துட்டாங்க. ஐயோ இப்போ தான் என் சர்க்கார் மாற்றம் முடிஞ்சது என்ன விடுங்க என்ன இல்லை இல்லை சார் இப்படி முருகதாஸ் வந்து இப்படி சொன்ன தப்பு கவர்மெண்ட்டில் வந்து இப்படி அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னா நான் சொன்னேன் ஒரு ஒரு கதை சொல்கிறேன் நடந்த கதை அப்படின்னு என்னென்னு இல்லை 2வது உலக போர் டைமில் வந்து சர்ச்சில் தான் இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தார். அந்த ஊரில் ஹைடு பார்க்னு ஒன்று இருக்குது. அந்த ஹைடு பார்க்கில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்று யார் வேணாலும் யாரை வேணாலும் திட்டி விமர்சனம் பண்ணி என்ன வேணால் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சர்ச்சில் மாதிரி ஒரு முட்டாப்பையில் எவனும் கிடையாது
அவன் நாசமாக போவான், அவன் வந்து இந்த நாட்டையும் நாசமாக்கிடுவான், அவனால் எல்லோரும் கஷ்டப்பட போகிறோம் அப்படி இப்படின்னு சர்ச்சில் பயங்கரமாக பிடிச்சது பண்ணாங்க. உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. உடனே அங்கே வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, அது வந்து ஹைடு பார்க்குங்கிறது உரிமை, பேச்சுரிமை இருக்கக்கூடிய இடம், அங்கே வந்து நீங்கள் வந்து பேசுனா அவனை வந்து எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சர்ச்சில் பற்றி இப்படி பேசிட்டான் ஆயு அப்படின்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி இல்லை இல்லை, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் பத்திரிகைலாம் சொல்லும்போது அந்த சபை குடிச்சு, இங்கே சட்டசபை கூடுற மாதிரி சபை குடிச்சு சர்ச்சில் வந்தார். சர்ச்சில் வந்தோடனே அவர்கிட்ட இந்த மாதிரி அவன் வந்து சுதந்திரம் இருக்கல, பேச்சுரிமை இருக்கல, அதில் தான் நம்ம பேசியிருக்கான், எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க, அவரை அரெஸ்ட் பண்ணது வந்து சர்ச்சில் முட்டாளே, சர்ச்சில் நம்மளால் அந்த நாடு உருப்படாமல் போயிடும், சர்ச்சில் இந்த நாட்டையே கெடுத்துருவான், இதுக்காக அவன் அரெஸ்ட் பண்ண. என்னென்னா, ரெண்டாவது உலக போர் நடந்துருக்கு, நாட்டினுடைய ரகசியத்தை காப்பாற்றணும்ல, அதை போய் வெளியே சொல்லிட்டான, அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண. ஸோ எவ்வளோ ஹியூமராக அவன் பேசுனா அவனை வெளியே விடுங்கட்டார். அப்புறம் போலீஸ்காரன் பண்ணது தப்பாக பண்ணிட்டான், அதனால் வெளியே விட்டுருங்க. ஆனால் அவ்வளோ பெரிய விஷயத்த அவர் எவ்வளோ சிம்பிளாக எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை வந்து சபையில் வந்து நாலு பேர்த்துக்கு முன்னால், நாட்டு ராணுவ ரகசியம் அது மாதிரி இருக்காது, உலக போகிற நேரத்தில் போய் அந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டான், அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அண்ணு இது இங்கிலாந்து இல்லைங்க, இது சர்க்காரை பற்றி என்கிட்ட கேட்டதுக்கு சொன்னேன், இது இங்கிலாந்து இல்லை, இது நம்ம தமிழ்நாடு, அதனால் இப்படியெல்லாம் தான் கேட்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ பேசுகிறதோ எழுதுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்களாக போயிட்டுருக்குது. இதில் வந்து அவர் சொன்னதில் வந்து நிறைய விஷயங்கள், நான் சொன்னதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஆனால் நடிகன்னா நான் வந்து இவரது முதல்ல ஏன்னா உள்ளே படிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை எனக்கு நிறையா, ஏன்னா வெளியூர் எங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ முன்னால் படித்தா மட்டும் இது பண்ணிடலான்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அவர் ஆரம்பமே ஸ்டார்டிங்கே நம்மாள்கிட்ட இருந்தான் இவர். இல்லை இல்லை, நம்மால் வந்து எங்கள் அது எங்கள் டைரக்டர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு, இது இந்த படத்துக்கு முத்தாய்ப்பாக வந்து முதல் முதல் அவருடைய ஃபோட்டோ அவர் எழுதி கொடுத்தது முத்தாய்ப்பானது. இல்லை நீங்கள் ஸ்டார்ட் ஆன இடம் கோகுலகிருஷ்ணா, அவர் என்னோடய சூரியலாசித்திரங்களில் என் கூட வந்து எனக்கு அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணவர், உருகை ஓசை மௌனகீதங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணார். அதே பெரிய காமெடி என்னென்னா, நான் அங்கே வந்து 92 சீல வந்து இது கேட்டுட்டு எங்காவது அசிஸ்டண்ட் யாராவது சேர்த்து மாட்டேன், சேர்த்துவாங்களா சேர்த்துவாங்களான்னு சொல்லி எங்காவது கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போது ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி இவர் கோகுலகிருஷ்ணான்னு சொல்லி ஒரு டைரக்டர். தாலாட்டுன்னு ஒரு படம் பண்ணார், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல, இப்போ அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்படின்னா அவரை பிடிச்சி அவங்களுக்கு எதாவது வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குங்க, டெய்லி அவரை பார்த்து சார் வணக்கம் என்ன அவர் அசிஸ்டண்ட் சொல்கிறேன் தம்பி சொல்கிறேன் இப்படியே அவர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் என்றைக்காவது சொல்லுவார்னு பார்த்தா அதுக்குள்ளே எனக்கு வேறு இடத்துல அசிஸ்டண்ட் கிடச்சிருச்சு எங்கள் டைரக்டர்கிட்ட. அப்புறம் கிடச்சிட்டு நான் வந்து முதல் படம், ரெண்டாவது படம், மூணாவது படம், நாலாவது படம் நான் பூஜை போடும்போது அவர் வந்து படம் பண்ணுறீங்கன்னு கேள்வி, நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பேன், எங்க நான் உங்ககிட்ட வேலை கேட்டுருந்தவன், நீ என்னங்க திடீர்னு எங்கிட்ட வந்தேன், அதெல்லாம் கிடையாது, சினிமாவில் அதெல்லாம் யோசிக்கவே முடியாது, எனக்கு வேலை வேணும், நீங்கள் நல்ல டைரக்டர் ஆகிட்டீங்க, இப்போ டைரக்ட் பண்ண போகிறீங்க, அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் டைரக்டர்கிட்ட இருந்தால் நான் வந்திருக்கீங்க, அதனால் நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், அசோசியேட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன், நான் அது கௌரவமே எனக்கு கிடையாது, தாராளமாக நீங்கள் தயவுசெய்து என்னை சேர்த்திக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க உங்கள்கிட்ட வேலைக்கு நான் சான்ஸ் கேட்டிருந்தேன், திடீர்னு உங்களை கூப்பிட்டு யோசனை அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு எனக்கு டக்குன்னு வாய் வராது, ஏன்னா நான் உங்கள்கிட்ட வேலை கேட்டதுனால என்னை விட வயசில் வேறு கொஞ்சம் கூட இருக்கீங்க, அதனால் நமக்கு கீழே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு யாராவது ஒரு பையனை சேர்த்திக்கோங்க, அப்போ தான் அவங்ககிட்ட நான் வேலை சொல்கிறதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும், அது எனக்கு தெரிஞ்ச பையனாக வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச பையனாக நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு பையனாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆளாக சேர்த்திக்கோங்க அப்படின்னு. அப்புறம் கோவிந்தராஜன் ஒரு பையனை சேர்த்திக்கிட்டாரு, அப்புறம் அவங்ககிட்டயே நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கோகுலகிருஷ்ணா தொடர்ந்து எனக்கு முதல் படம் சுவர்கலாசித்திரங்கள், ரெண்டாவது படம் வேலை பார்த்தாரு, மௌனகீதங்கள் வேலை பார்த்தாரு. அவர் வந்து அவ்வளவு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர், என்னென்னா சுவர்கலாசித்திரங்கள்லாம் நான் எழுதிட்டு இருக்கும்போது எப்படி சீன்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கா அப்படின்னா அந்த ஹியூமர் இதெல்லாம் இதுக்கு ரீரிகார்டிங்கே வேண்டியதில்லை, இப்படியே வெறும் டபுள் பாசிட்டிவ் எடுத்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும் 100 days அப்படிம்பார். எங்கள் என்னங்க இதெல்லாம் சரி நடக்கிற காரியமான இல்லை உண்மையில் நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெம்பாக வந்து சொல்லுவார். அதே மாதிரி உருகி வசதி வேலை பார்க்கும்போது அவரையும் பிடிச்சி